வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் ஆறாவது பாடம் முக்கோணவியல் எடுத்துக்காட்டு ஆறில் பதினைந்து பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஏ பை ஒன் ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு ஒன் மைனஸ் டேன் ஏ பை ஒன் மைனஸ் காட் ஏ த ஹோல் ஸ்கொயர் அடுக்கு ரெண்டு என காட்டுக இதை நம்ம நிரூபிக்கணும் அதாவது இடது பக்கத்தை எடுத்துகிட்டு வலது பக்கத்தை வர வைக்கணும் அப்படின்னா வலது பக்கத்தை எடுத்துகிட்டு இடது பக்கத்தை வர வைக்கணும் இந்த ரெண்டு மெத்தோடுமே நமக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கொண்டு வர கஷ்டமாக இருக்கும் அதனால் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த இடது பக்கத்தை சுருக்க போகிறோம் ஒரு ஆன்சர் வரும் வலது பக்கத்தை சுருக்க போகிறோம் ஒரு ஆன்சர் வரும் அந்த ரெண்டு ஆன்சரும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா இதை என்ன செஞ்சிடலாம் நம்ம நிரூபித்ததாக அர்த்தம் சரியா இடது பக்கத்தை சுருக்கணும் ஒரு ஆன்சர் வரும் வலது பக்கத்தில் சுருக்கணும் ஒரு ஆன்சர் ரெண்டு ஆன்சரும் சமமாக தான் இருக்கும் சமம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிட்டோம் நிரூபிச்சிட்டோம் என காட்டிட்டோம் சரியா பாருங்கள் முதல்ல இடது பக்கம் இடது பக்கத்தை எடுத்து எழுதியாச்சு ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஏ பை ஒன் ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏ இங்கே எல்லாமே டேன் இருக்குது இருக்குது இதை நம்ம டேன் வர வர மாற்றிக்கலாமா டேன் வர மாதிரி மாற்றி எழுத போகிறோம் மிச்சம் எதுவுமே எதுவுமே இருக்கக்கூடாது ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஏ பை ஒன் ப்ளஸ் இந்த காட்டை நம்ம எப்படி எழுதலாம் காட்டை வந்து ஒன் பை டேன் ஸ்கொயர்னு எழுதலாம் இந்த கார்ட் ஸ்கொயர் ஏவை நம்ம எப்படி எழுதலாம் ஒன் பை டென் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நம்ம விறுவனும் டக்கு டக்குன்னு மாற்றி மாற்றி எழுத முடியும் சரியா இங்கே தொகுதியில் எந்த மாற்றமும் இல்லை ஒன் ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏ இப்போ பாருங்கள் இந்த பகுதியில் ரெண்டு பின்ன இருக்குது இதுக்கு நம்ம குறுக்கு பெருக்கில் எடுக்க போகிறோம் எடுக்கலாமா ஒன்றையும் டேன் ஸ்கொயர் ஏவன் பெருக்கணும்னா டேன் ஸ்கொயர் ஏ குறுக்க பெருக்க போகிறோம் ஒன்றையும் டான் ஸ்கொயர் ஏவன் பெருக்கணும்னா டேன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் ஒன்றே ஒன்றையும் பெருக்குன்னா 1 ஒன்று சரிங்களா அடுத்த ஸ்டெப் பாருங்கள் இந்த ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஏ எந்த மாற்றமும் இல்லை பெருக்கல் இந்த வகுத்தலை நம்ம பெருக்கலாம் மாத்திரம் அப்போ இந்த பகுதியில் இருக்க பின்னா தலைகியில் மாறும் எப்படி மாறும் பாருங்க tan ஸ்கொயர் a இந்த tan ஸ்கொயர் a பை tan ஸ்கொயர் a ப்ளஸ் ஒன்று டேன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் ஒன்று இப்போ எது கேன்சல் ஆகும் பாருங்க பாருங்க இது ரெண்டும் ஒன்று தான் ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஏனாலும் டேன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் ஒன்றுனாலும் ஒன்று தான் அப்போ இது என்ன ஆயிரும் தானாகவே கேன்சல் ஆயிரும் மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள் டேன் ஸ்கொயர் ஏ டேன் ஸ்கொயர் ஏ இதை வந்து நம்ம முதல் ஆன்சர்னு எடுத்துக்கலாம் மொதல் ஆன்சர்னா இடது பக்கத்தோட ஆன்சர் இப்போ நம்ம வலது பக்கத்தை சுருக்க போகிறா நமக்கு இதே ஆன்சர் தான் வரும் சுருக்கலாமா பாருங்கள் வலது பக்கத்து உள்ள எடுத்து எழுதிட்டோம் ஒன் மைனஸ் டென் ஏ பை ஒன் மைனஸ் காட் ஏ இப்போ சுருக்கலாமா உங்கள் அடுக்கு ரெண்டு இருக்குது இங்கே ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது ஈக்குவல் டு தொகுதி எந்த மாற்றமும் இல்லை ஒன் மைனஸ் டேன் ஏ அதுக்கு அடுத்தது ஒன் மைனஸ் இந்த காட் ஏவை நம்ம எப்படி எழுதலாம் ஒன் பை டேன் ஏன்னு எழுதலாம் ஃபார்ம்லா முக்கியம் சரியா இங்கே அடுக்கு ரெண்டு இப்போது நம்ம குறுக்கு பெருக்கில் எடுக்க போகிறோம் ஒன் மைனஸ் டேன் ஏ எந்த மாற்றமும் இல்லை இந்த பகுதியில் இங்கே ஒன்று இருக்குது அர்த்தம் சரியா ஒன்று பை ஒன்றுன்னு அர்த்தம் ஒன்றையும் டேன் ஏவும் பெருக்கினோம்னா டேன் ஏ அதுக்கு அடுத்து பாருங்க ஒன்னையும் டேன் ஏவும் பெருக்க போகிறோம் என்ன வரும் ஏ அதுக்கு அடுத்தது இப்போ பாருங்க இந்த மைனஸ் அப்படி வந்துடும் ஒன்றே ஒன்றையும் பிறகுனா ஒன்று ஒன்றே ஒன்றையும் பெருக்கினோம்னா ஒன்று சரிங்க அவ்வளோதான் அடுங்க என்ன இருக்குது அடுக்கு ரெண்டு இருக்கு இப்போ பா அடுத்த ஸ்டெப் பாருங்கள் இந்த ஒன் மைனஸ் டேன் ஏ அப்படியே வந்துருச்சு அப்போது இந்த வகுத்தல் இருக்குல்ல அந்த வகுத்தலை நம்ம பெருக்கலாம் பை இருக்குல்லையே அந்த வகுத்தில் நம்ம பெருக்கலாம் மாற்றிட்டோம் அப்போ இந்த பகுதியில் இருக்க இருக்கப்பட தலைகீழே மாறும் பாருங்கள் டேன் ஏ பை இங்கே என்ன இருக்குது டேன் ஏ மைனஸ் ஒன்று இது எல்லாத்துக்கும் சேர்த்து அடுக்கு இரண்டு இருக்குது சரியா இப்போ பாருங்க இன்னொரு ஸ்டெப் முக்கியமான ஸ்டெப்பு இங்கே ஒன் மைனஸ் டேன் ஏ இருக்குது இங்கே டேன் ஏ மைனஸ் ஒன்று இருக்குது கேன்சல் பண்ண முடியாது இது வேற இது வேறு இப்போ ரெண்டே நம்ம ஒன்னாக மாற்ற போகிறோம் என்ன செய்யலாம் அப்படின்னா இதுலேருந்து நம்ம மைனஸை பொதுவாக எடுத்துடலாமா இந்த இதுலேருந்து நம்ம மைனஸை பொதுவாக எடுக்க போகிறோம் மைனஸை பொதுவாக எடுத்தோம்னா என்ன வரும் இது வந்து மைனஸ் ஒன்றுன்னு மாறும் இல்லையா மைனஸ் ஒன்று இது ப்ளஸ்ஸாக மாறும் ப்ளஸ் டேன் ஏ இன்ட்டு இது எந்த மாற்றமும் இல்லை அப்படியே வந்துடும் டேன் ஏ பை டேன் ஏ மைனஸ் ஒன்று இது எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன இருக்குது அடுக்கு இரண்டு இருக்குது இப்போ பா அடுத்தது பாருங்க மைனஸ் ஒன்று ப்ளஸ் டேன் ஏ டேன் ஏ மைனஸ் ஒன்று இது ரெண்டும் ஒன்று தான் இது ரெண்டும் ஒன்று தான் இங்கே பாருங்கள் ஒன்று வந்து மைனஸ் இருக்குது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் a ப்ளஸ் டென் ரெண்டுமே ஒன்று தான் மைனஸ் ஒன்று ப்ளஸ் டென் ஏன்னாலும் tan மைனஸ் ஒன்று ஒன்று தான் அப்போ இது கேன்சல் ஆயிரும் மிச்சம் என்ன இருக்குது பாருங்க ஈக்குவல் டு இந்த மைனஸ் அப்படியே வந்துடும் இன் டு ஏ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அடுக்கு என்ன இருக்குது ரெண்டு இருக்குது இப்போ பாருங்கள் இந்த மைனஸும் நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம் மைனஸை மைனஸே பார்க்குன்னா ப்ளஸ் ஆயிரும் டெனை ஸ்கொயர் பண்ணால் டென் ஸ்கொயர் ஏ மைனஸே மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் டேனை ஸ்கொயர் பண்ணோம்னா டேன் ஸ்கொயர் ஏ இது வந்து வலது பக்கத்தோட ஆன்சர் ரெண்டாவது ஆன்சர் இங்கே பாருங்கள் ஒன்றாவது ஆன்சர் என்ன வந்திருக்கு டேன் ஸ்கொயர் தான் ரெண்டாவது ஆன்சர் டேன் ஸ்கொயர் தான் அதாவது இடது பக்கத்தோட ஆன்சரும் டேன் ஸ்கொயர் தான் வலது பக்கத்தோட ஆன்சரும் டேன் ஸ்கொயர் ஏ தான் அப்போது ஒன்று மற்றும் இருந்து ரெண்டிலிருந்து இருந்து எது சமம் கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து சமம் இது வந்து சமம் இது அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியதான் அந்த கேள்வியில் இருக்க கணக்கெடுத்து நம்ம அப்படியே எழுதிட வேண்டியதான் எழுதி இல்லாமா ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஏ பை ஒன் ப்ளஸ் கார்ட் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு ஒன் மைனஸ் டேன் ஏ பை ஒன் மைனஸ் கார்ட் ஏ தோல் ஸ்கொயர் என்பது நிரூபிக்கப்பட்டது என்பது நிரூபிக்கப்பட்டது சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி